வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வந்துட்டு கேமரா ராவை பற்றி கொஞ்சம் பார்க்கலான்ட்ருக்கோம். கேமரா ராவில் ஒரு பேசிக்கான ஒரு ரெண்டு மூணு ஆப்ஷன் மட்டும் சொல்கிறேன். யூஸ்வலாக நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா லைட் ரூம் யூசர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். நார்மலாக வந்துட்டு ஒரு ரா ஃபைலை எடுத்து எப்படி கரெக்ஷன் பண்ணணும்னு சேம் கான்செப்ட் கேமரா ரா, அதை விட கொஞ்சம் நல்லாவே ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்துட்டு இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ஃபைல் வந்துட்டு என்னுடைய கேனன் கேமராவில் எடுத்தது. கேனனில் 5D Mark III எடுத்தது. இது நான் ஃபோட்டோஷாப்போட Photoshop CC15 ஓப்பன் பண்ணிக்கிறேன். அது டிஎன்ஜி ஃபைல், அது டிஜிட்டல் நெகட்டிவ் ஃபைல், அது ரா ஃபைல். இப்போது இந்த ஃபோட்டோ எடுக்கும்போது மணி ஒரு என்ன வரும், காலையில் ஒரு மணி 11 மணி வந்துருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ திங்க் 11 மணி தான் நினைக்கிறேன். இந்த லைட்டிங்கில் எடுத்தது வார்ம் லைட்டு காலைல. யா, இப்போது இதை வந்து ரா ஃபார்மேட்டில் நியூட்ரல் தான் எடுத்துருக்கேன், நியூட்ரலாக தான் எடுத்திருக்கேன். இதை எப்படி கரெக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு பார்க்கலாம். ரைட், ஓகே. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம கேமரா ராவில் 9.7 இருக்கோம். ஜஸ்ட்டு இதில் நம்மளுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத முதல்ல நம்ம ஜட்ஜ் பண்ணணும். கேமரா வந்துட்டு இப்போ உங்களுக்கு இந்த விண்டோ வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வார்மாக இருக்குது. எனக்கு வந்து இந்த ஃபீல் வந்து கொஞ்சம் கூலாக தேவைப்படுதுன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் டெம்பரேச்சர் கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன். டெம்பரேச்சர் கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஷேடோஸை கொஞ்சம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஹைலைட்ஸு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஒயிட்ஸும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். தென் நான் என்ன பண்ணுறேன்னா அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா HSL கிரே ஸ்கேல், அதாவது கலர் டிபார்ட்மெண்ட்டில் உள்ளே போயிட்டு ப்ளூ டோனு கொஞ்சம் லூமினன்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஸ்டாச்சுரேஷனில் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே மேலே இருக்கிற ஆப்ஷனில் டார்கெட் அட்ஜஸ்ட்மெண்ட் டூல்னு ஒன்று இருக்கும். இந்த டார்கெட் அட்ஜஸ்ட்மெண்ட் டூலை கிளிக் பண்ணிங்க, இங்கே ரைட் கிளிக் பண்ணி உள்ள ஸ்டாச்சுரேஷன் உங்களுக்கு எந்த பார்ட்டை நீங்கள் ஸ்டாச்சுரேட் பண்ண போடுறீங்க அப்படின்றத ஜஸ்ட் இதில் கிளிக் பண்ணி ரைட்டில் ட்ரா பண்ணுங்கள். சரிங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே டிஹேஸ்னு ஒரு அமௌண்ட் இருக்கும். டிஹேஸை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிங்க, கொஞ்சம் வந்துட்டு கூட்டிங்க. மறுபடியும் உள்ளே போகிறேன். எனக்கு வந்துட்டு ஃபேஸில் வார்ம் டவுன் வருது, அதனால லைட்டாக கொஞ்சம் டெம்பரேச்சர் கூலாக மாற்றிக்கிறேன். ஓகேங்களா, இப்போது இதில் ஷேடோஸ் இன்னும் கூட கொஞ்சம் ரிமூவ் பண்ணலான்னு தோணுது. இந்த படத்தில் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தோம்னா தலைக்கிட்டலாம் இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலரு ஒரு மாதிரி அபரேஷன்ஸ், இது வந்து குரோமோட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் சொல்லுவோம், அதை வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். இதில் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா லென்ஸ் கரெக்ஷனில் குரோமோட்டிக் அப்ரேஷன்ஸ் இருக்கும். ரிமூவ் குரோமோட்டிக் அப்ரேஷன் கொடுத்தீங்கன்னா அது எல்லாமே ரிமூவ் ஆகிடும். இந்த கேமராவோட எனேபிள் ப்ரொஃபைல் கரெக்ஷன் இது கிளிக் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் லென்ஸோட அந்த நீங்கள் யூஸ் பண்ணப்பட்ட லென்ஸ் 105, நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா கேனானில் EF24 105 யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு லென்ஸோட ப்ரொஃபைல் கரெக்ஷன் வந்து எனபிள் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா ஓகே, ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஒரு அருமையான அவுட் புட் கிடைச்சிருக்கலாம் பாருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கேமரா ராவை பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான கரெக்ஷனை நீங்களே பண்ணிக்கலாம். டிஜிட்டல் நெகட்டிவ் ஃபைல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ராவில் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.